عينك، افتحيها كويس، بطل عيونك. خلاص روحي. قدمها بني، قدمها بسادة ينكم. 5 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு இங்கே வேலை செய்ய முடியாம போனதும் திரும்பவும் ஊருக்கே போயிட்டேன். மறுபடியும் கஷ்டம். வெளிநாட்டில் என் மக வேலை பார்க்குறான்னு வீட்டில் பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்ன? அஸ்வதி. அரபுக்காரங்க வீட்டுக்கு போனா உன் பேரை மாத்திடுவாங்க. அவங்களுக்கு தோணுனதை கூப்பிடுவாங்க, இல்ல கதம்மான்னு கூப்பிடுவாங்க. எந்த ஊரு நீ? சேலம் பக்கத்துல மேட்டூர். நான் கோயம்புத்தூர் பக்கத்துல கணபதிபுரம். எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில. நீ இங்க வந்தது உன் ஸ்பான்சருக்கு தெரியுமா? ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி விசா தந்த உஸ்மான் பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரும் ஸ்பான்சரும் ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. வருவாங்க, நம்மளை காக்க வச்சு தான் வருவாங்க. சில நேரம் 1-2 நாள் வராம கூட தவிக்க விட்டுருவாங்க. இங்க எல்லாம் அவங்க இஷ்டம்தான். எந்த ஸ்பான்சர் எப்போ வருவான்னு கடவுளுக்கு தான் தெரியும். வா, நம்ம போய் அங்க உட்காரலாம். அவங்களும் கதாமா தான், வேற வேற நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நீயும் இப்போ எங்கள ஒருத்தி தான், வேலைக்காரி. ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போனதும் நம்ம ஊர் மாதிரி பொண்ணுங்க புடவையில் சவுதியில் நடமாட முடியாது. முஸ்லீம் இல்லைனாலும் இங்கே பரதா போட்டாகணும். இதான் இந்த ஊர் சட்டம். இந்தா இதை போட்டுக்கோ. இங்கே பொட்டு கூட வைக்கக்கூடாது, அழிச்சிரு. அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணாதீங்க. நல்லா நிதானமாக பாருங்கள் ப்ளீஸ். ரியாவிலேருந்து தமாம் போகிற ரோட்டில் பாடி கிடைச்சதா போலீஸ் ரெக்கார்டில் இருக்கு. பாஸ்போர்ட் ஐடி எதுவுமே சம்பவ இடத்துல கிடைக்கல. இப்படி ஏதாவது ஒன்று கிடைச்சிருந்தா கூட பாடியை சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். எப்படியும் கிடைச்சி 2-3 மாதம் இருக்கும்ல? இருக்கும். இடது கையில் ராமுன்னு இந்தியில் பச்சை குத்திருக்கு. அதை வச்சு தான் தோழரை இந்தியன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. பெங்காலியோ, யூபியோ, பீகாரோ யாராக இருந்தாலும் அடையாளம் தெரியாமல் இங்கே செத்தா அவங்கள இவங்க கூப்பிட்றது அன்னோன் இண்டியன். ஃபோட்டோ பார்த்து சந்தேகம் வந்தது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அவன் மூக்குக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும், இவனுக்கு அது இல்லை. மச்சம் இல்லைன்னு மேலோட்டமாக முடிவு பண்ணிடாதீங்க, உடம்பு முழுக்க தரவாக செக் பண்ணிடலாமே. நல்லா ஊத்து பார்த்தா மட்டும் இல்லாதது இருக்கவா போகுது? ரசாக் சாருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் கடன் இருக்குல்ல, கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இதெல்லாம் ஏன் எடுத்து செய்கிறீங்க? கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா இவரை தேடி இங்கே யாரும் வரலின்னா நாங்களே அடக்கம் பண்ணிடுவோம். உண்மைதான், இருந்தாலும் ஏதோ ஒரு ஊரில் தோழரோட அழைப்புக்காகவும் அவர் அனுப்புகிற பணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல. 3-4 மாதம் பணம் அனுப்பலன்னா குடும்பத்தை மறந்து கல்ஃபில் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாருன்னு இவர் அவங்க தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. பெற்றவங்களோட சாபத்துக்கு என்றைக்கும் பிள்ளைங்க ஆளாகக்கூடாது, அதுக்கான முயற்சி தான் ரமேஷ். கொஞ்சம் சீக்கிரமா வா, உனக்கு உதவி பண்ணப்ப ஏன் வேலையை தொலைக்க சொல்றியா? கம்பெனில இருந்து 2 தடவை போன் வந்துருச்சு, ஒரு ஹோம் டெலிவரி வேற இருக்கு. என்னாச்சு, யார் பாடின்னு தெரிஞ்சதா? முகத்துல இப்ப மச்சம் தான் பிரச்சனை. என்னது? போட்டோல அடையாளம் காட்ட வந்தவன் இப்ப என்னடான்னா மச்சத்துல குறை இருக்குன்னு கொலையா கொள்றான். உள்ள நீங்க தெரியலன்னு சொன்னாலும் உங்க மனசாட்சி உங்களை உறுத்துச்சு தானே? அப்போ நான் தேடி வந்த தோழர் தானே அது? செத்தவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? தமாம்ல இருந்து ரியாதுக்கு டாக்ஸி எடுத்துட்டு வந்திருக்கேன். 150 ரியால் யார் தருவா? நீ தான் தரணும். 150 ரியாலா? டாக்ஸி எங்க அப்பனோடது இல்லை ரசாக்கு. நீ கொடுத்த போட்டோ இருக்குல்ல, அது யாரு பாடின்னு தெரிஞ்சா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்களும் டாக்ஸி எடுத்துட்டு வந்தாங்கன்னா நீயே செட்டில் பண்ணிடு. மட்டுமா இப்போ என்னன்னாச்சு? 150 ரியால் கொடுத்தா சமாதானம் ஆயிட்டாங்கல்ல? காசு என்ன பெரிய விஷயமா? இன்னைக்கு போனா நாளைக்கு வரப்போகுது. வறுமையில தான் பணத்தோட அருமை தெரியும் ரசாக்கண்ண. நாம ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி கஷ்டப்படுறது எதுக்கு? 4 காசு சம்பாதிக்க தானே. குடும்பத்துக்கு செலவு பண்ண வேண்டிய காசை இப்படி ஊருக்கெல்லாம் இறக்கிறீங்களே. அப்படி இல்லை வரதா, என் குடும்பம் மாதிரி நினைச்சு இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணுறதுலையும் ஒரு தனி சுகம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். ஓ, நான் எதுவும் சொல்லலை. எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. அஜிச்சு அம்மா இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போறேன்னு சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ, இங்க பாருங்க, காலையில இருந்து அம்மா பெட்டி படிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க? எப்பவும் போல லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு அம்மா கிளம்புறப்பதான் வருவீங்களா? நான் வந்துகிட்டே இருக்கேன். சரிண்ணா, அம்மாவை டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. சலீம் கிட்ட பேசினேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கானா. நீங்க வேகமா வாங்க. டே ரசாக்கோ, நம்ம பக்கத்து வீட்டு மும்தாஸ் இல்ல, அவ என்கிட்ட குங்குமப்பூ வேணும்னு கேட்டா, நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் நல்ல பேரிச்சம்பழம் கிடைச்சா வாங்கிட்டு வா. சவுதியில இருந்து ஏதாவது விசேஷமா வாங்கணும்னு இன்னைக்கு கூட காலையில போன்ல பேசும்போது ஜமீலா தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரிமா, வாங்கிட்டு வர. விமானத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, நீ பாட்டுல சாவகாசமா இருந்துராத. நேரத்துல கிளம்பி வா. அம்மாவுக்கு உன் பக்கத்துல உட்காந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கிறேன். நீங்க போனை வைங்க, கொஞ்ச நேரத்துல வர்றேன். டேய் வரதா, நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ, எப்போ? என்ன சொல்றீங்க? இதோ கண்டிப்பா இப்போ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் வரதா, ஃப்ரைடே மார்க்கெட்லாம் போக வேண்டாம், நாம நேரா செனாய்க்கு போகலாம். ஏன், எதுக்காக? அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரோ மேல இருந்து கீழே விழுந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். பாவம், அங்க போய் ஒரு 8 தலையை காமிச்சிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன சொல்லணும் புரிஞ்சுக்க வேண்டாம். தண்டச்சோறு. ஐயோ, என்னாச்சு? நல்லா மாட்டிக்கிட்டேன் சார். கஷ்டப்படுறாங்க பாவம் நினச்சி உதவி செய்ய போய் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். எப்படியாச்சு? மேலே அந்த கீழே விழுந்துட்டேன். அம்மா கடவுளே சாமி, எல்லாரும் என்ன கூடி வேடிக்கை பார்த்து என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. வலி தாங்க முடியல. வலியால இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஆளு கிட்ட ஒரு ஐடி கூட இல்ல, கூட போனா நாங்க மாட்டிக்குவோம். உங்களுக்கு தானே சார் டாக்டர்ஸ் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் நல்ல பழக்கம் இருக்கு. என்னது அண்ணா, தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. நாங்க அவசரமா இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும், வாங்க போலாம். வாங்க. எந்த ஆவணமும் இல்லைன்னா எப்படி ஒரு வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஒரு உதவி பண்ணலான்னு போய் இப்படி ஆயிடுச்சு. ஆள் அதிகமா தேவைப்படும் போது இப்படி ஏதாவது தப்பு நடந்துருது. பாஸ்போர்ட் விசா இல்லாம யார் வேலைக்கு வந்தாலும் நம்மளால கஷ்டத்துக்கு ஒருத்தர் பொழைக்கிறாங்களான்னு விட்டுறது. வேறமான இடத்துல வேண்டாம், எனக்கு தலை சுத்தம்னு சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல சார். பெரியவரோட பேர் என்ன? சாந்து பாஷா. என்னை எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க சார். இவங்க பின்னாடி போனா அப்புறம் அம்மா எல்லாரும் மாதிரி நின்று பேசிட்டு இருக்காம நீ ஒரு கைப்பிடி வரதா? யோ நீங்களும் தான் எப்படிங்க? காசு தண்டம் தானே பாட்டி, இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூடயே தங்கிட்டு போலாம்ல. எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா அங்க காடு கரையெல்லாம் யார் பாத்துக்குவா? ஆடுகளையெல்லாம் ஜமீல் தாத்தா பாத்துக்கிறேன்னாரு, அதனாலதான் பாட்டி இங்க வந்தேன். இப்போ போயிட்டு இன்னொரு தடவை வரேன். அப்பா சீக்கிரம் வருவாருன்னு நினைக்காதீங்க, அவர் லேட்டா தான் வருவாரு. நம்ம வீட்டு வேலைனா எப்பவும் லேட்டா தான் வருவாரு, இதுவே ஊருக்கு ஒண்ணுனா முத ஆளா நிப்பாரு. உன் மாமனாரும் அப்படித்தான் இருந்தாரு. சொந்த வேலைங்க எவ்வளவு இருந்தாலும் ஜனங்கன்னா ஓடிடுவாரு. சொந்த ஊர்ல அப்படி இருந்தா ஓகே, இங்க வந்து அப்படி இருந்தா எப்படி? இப்ப கூட பாருங்க, உங்களை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல பாருங்க. என்ன பண்றது, அப்பா எப்படியோ பிள்ளையும் அப்படி, நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த பெட்டியை கொஞ்சம் ஒழுங்கா கட்டு சலீம், நான் ட்ரை பண்ண ஆனா வரல. 7 மணிக்கு தானே ஃப்ளைட்டு? ஆமா. அம்மாவை கூட்டிட்டு நான் தான் போகணும்னு நினைக்கிறேன். ரசாக்கண்ணனுக்கு வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏர்போர்ட்டில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குமா? ரசாக்கண்ணனை வேணா நான் ஏர்போர்ட்டுக்கு நேராக வர சொல்லிடுவா? டே நீ வாய முடுறா சலீமு, நான் என் புள்ள முகத்தை பார்க்காம இந்த வீட்டிலேருந்து போகவே மாட்டேன். நல்லா சொன்னப்போ விமானம் இது இல்லைன்னா இன்னொன்று இருக்கு. இப்போ நான் போலாமா? கோச்சிக்காத நண்பா. ஆ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் சலீம். உங்களை பார்க்காம மேலேருந்து கீழே இறங்க மாட்டேன்ட்டாங்க அம்மா. இதையும் உள்ளாங்க. இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால பாக்கெட் மட்டும் தான் காலி ஆகுது அத்த. இதுவே வேற யாராவது இருந்தா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. வீடு வேலை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அடுத்த மழை வரதுக்குள்ள வீட்டு வேலைய முடிச்சிடலான்னு அப்பா சொன்னார் இல்ல? நீ வாய் மூடுடி, அவர் இதேதான் 8 வருஷமா சொல்றாரு, இன்னும் தளம் கூட போடல. எல்லாம் சரியாயிடும் மருமகளே, என் பிள்ளைய சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காது. அம்மா போற நேரத்துல கூட என்னை பத்தி கோல் மூட்டாம இருக்க முடியலையா? சரினா உன்னை பத்தி யாருடா குறை சொல்ல முடியும்? எல்லாம் உன் மேல உள்ள பாசம்தான். அது சரிதான், என் பொண்டாட்டியோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வீடு குழந்தை சோறு தண்ணி எல்லாத்தையும் மறந்து பொது சேவை பொது சேவைன்னு அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறப்பெல்லாம் கூட என் மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுனது இல்லை, இல்லைங்களா பொண்டாட்டி? இப்பவே நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கலாம். வாங்க. சென்னைக்கு போனதும் டாக்டர் சீனிவாசன் போய் பாருங்க, மறக்காம பிபி சுகர்லாம் செக் பண்ணிக்கோங்க. டேய் அம்மா, உன்னை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன்டா. மறுபடியும் என் பிள்ளைய நான் எப்ப பார்க்க போறேனோ? என்னமா இப்படி கிளம்புற நேரத்துல சின்ன பிள்ளைகிட்ட கண்ண கசிக்கிட்டு நிக்கிற, என்னையும் சங்கடப்படுத்துற நீ. எனக்கு ஏதாவது நான் வந்துடுடா. சரி வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. அலைக்கும் சலாம். இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது தம்பி, நான் உங்க விஷயமா தான் எம்பசிக்கு போறேன், இன்னைக்கு முடிச்சிடலாம். அந்த ஸ்பான்சர் அரபி என் பையனை ஏமாத்திட்டாப்பா. என் பையன் யாரையும் ஏமாத்த மாட்டான், அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, ஆனா சட்டத்துக்கு தெரியலையே. 30 வருஷம் எங்க மாடா உழைச்சி என்ன பிரயோஜனம்? என் பையனை நான் தொலைச்சிட்டேனப்பா. எனக்கு விசா அனுப்பி வர சொன்னா, ஆனா இப்போ வந்த இடத்துல என் பையன் ஜெயில கஷ்டப்படுறத பார்க்க என் மனசு தாங்கலப்பா. எம்பசியில் இருக்கிற நண்பர்கள் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஆர்டர் கைக்கு வந்துட்டா தோழர் வெளியே வந்த மாதிரி. எங்களுக்காக நீ எங்கெல்லாமோ அலையிறப்பா, நிறைய செலவாகும், என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா, வாங்கிக்க. ஏன்பா என்னை பிரிச்சு பாக்குறீங்க? நானும் உங்க புள்ள மாதிரி தானே, இது உங்க பாக்கெட்லயே இருக்கட்டும். அப்பாவுக்கு குடிக்க ஏதாவது கொடு. வேண்டாம் ரசாக்கு, இப்ப நான் எதையும் குடிக்கிற மனநிலையில இல்லை. கடையில ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சு, போன முறை போட்டதுக்கு இன்னும் பணம் தரல. தந்துடலாம், அந்த 100 ரியால் ரீசார்ஜ் கூப்பன் எடுங்க. கடையை நீ கண்டுக்காம இப்படி நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை ரசாக். தமாமில் இருந்த கடையோட கதி தெரியும்ல, அது மாதிரி இதையும் மூட வேண்டியிருக்கும். பின்னாடி என்ன தப்பு சொல்லக்கூடாது. ஊரில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும்னாலும் இங்கே கிடைச்சாதான் தானம் போட முடியும். இந்தா. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒரே கூப்பனா வேண்டாம், 250 எடுத்துக்கொடு. 2ஆவா? எதுக்கு? எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே ஊர்க்காரங்களுக்கு பேசி தீர்த்துருவேன். 2ஆ இருந்தாலும் 1 தான். 2000 உன் கணக்கு. எப்படி இருக்கு? என்ன சார் சுவாரஸ்யமே இல்லாமல் எழுதி வச்சிருக்கீங்க, நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட இல்லை. ஏதோ டிடெக்டிவ் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் உப்புக்காரம் சேர்த்தா தானே சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையான விஷயத்தை எழுதுனா பரிசுங்க அடிதான். யதார்த்தத்தை இங்க ஒருத்தரும் விரும்புறதில்ல. நல்லா புரியுது. கதை கவிதை எழுதி தோத்து போனவங்க தான் வேற வழியே இல்லாம ஜேர்னலிஸ்ட் ஆகுறாங்க. உங்க யூகம் கற்பனை எல்லாம் ஏன் சார் இப்படி அப்பாவி மக்கள் மேல திணிக்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சரியா? தலைநகரில் கற்பழிக்கப்பட்ட பொண்ணை பற்றி தலைப்பு செய்தியாக போட்டு விளம்பரப்படுத்துறீங்க சரி, அதே கடலூரில் நடந்தால் மட்டும் கடைசி பக்கத்தில் கண்ணுக்கு தெரியாமல் போடுறீங்களா? ஏன்? ஏன்னா கேட்க ஆள் இல்லை. சுரேந்தர் ஸ்பான்சர் அடித்தது தான் உரிமைக்காக, ஆனால் அதை நீங்கள் மறைச்சி பொய் தானே எழுதுனீங்க. ஓ அதுவா? உங்களுக்கு இது சாதாரண விஷயமா? சுரேந்திரன் தண்டனை முடிச்சு ஊருக்கே போனாலும் அவளோட இவன் சேர முடியாது, ஏன்னா அவள் போயிட்டா. ஹே தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் சுரேந்திரன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு வேல்யூவே இருக்காது. இதுக்கு மேல இங்க நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தேன்னா சொல்ல முடியாது, என்னையும் உங்களை மாதிரி மாத்தினாலும் மாத்திருவீங்க. எதுக்கு வம்பு, நான் கிளம்புறேன். ஏ ஒரு நிமிஷம், ஒரு புது நியூஸ் கிடைச்சிருக்கு. பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட் படிக்க போற. புரேடால அரபி வீட்டில் இருக்கிற ஒரு கதாமாவோட கதை இது. அங்க இருந்த நகையையும் பணத்தையும் திருடிட்டு 2 நாளைக்கு முன்னாலேயே எஸ்கேப் ஆயிட்டதா தகவல். இதான் அந்த பொண்ணு. பேரு அஸ்வதி, உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இவளோட முகத்தையும் இந்த சிரிப்பையும் பார்த்தா கண்டிப்பா இவ ஒரு தமிழ் பொண்ணாதான் இருக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா திருடுற பொண்ணு மாதிரியா இருக்கு. பாலைவனத்தோட எழில் மாறினாலும் இந்த மனுஷனோட குணம் மட்டும் மாறவே மாறாது, எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும். அது சரி, பேரும் பாஸ்போர்ட்ல இருக்க டீட்டெயிலையும் மட்டும் வச்சு ஒரு கதையை உருவாக்க முடியாது, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்தாங்க ஹெல்ப் ப்ளீஸ். பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இதையும் ஒரு கதையை எழுதி டிடெக்டிவ் நாவல் ஆக்கிடாதீங்க. என்ன கதையில் இல்லாத கதாபாத்திரங்களெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம இப்ப புரேடா தான் போகணும். ரியாத்துல இருந்து 400 கிலோமீட்டர். அழுத்தி பிடிச்சோம்னா 3 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். தங்கச்சி, இந்த ஊரை நல்லா சுத்தி பாத்துக்கோமா. இந்த கர்மாந்திரம் பிடிச்சவன் வீட்டுக்குள்ள போயிட்டோன்னு வச்சுக்க, வெளி உலகத்தை பார்க்க முடியாது. திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் பார்க்க முடியும். ரொம்ப பசியா இருக்காமா தங்கச்சி? முகம் வாடி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்குமா, சீக்கிரம் போயிடலாம். பரவாயில்ல, வழியில எங்க கிழவனுக்கு கண்ணு சரியா தெரியாது, இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டுன்னுவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இந்த கம்பில குத்து வாங்குறதே பொழப்பா போச்சு. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து வழிகாட்டுறதுக்காக இப்படி குத்த ஆரம்பிச்சான். இடது தோல்ல குத்துனா இடது பக்கம் போகணும், வலது தோல்ல குத்துனா வலது பக்கம் போகணும், தலையில குத்துனா நேரா. இப்ப எனக்கு வழியெல்லாம் தெரியும், இருந்தாலும் இந்த கிழவன் குத்த ஆரம்பிச்சவன் குத்திக்கிட்டே இருக்கான். இந்த புறம்போக்கு பேரு காலித் அகமது பின் சையத் முகமது. இவனோட பையன் தான் நம்மளோட ஸ்பான்சர், நவாஃப் அகமது பின் காலித் முகமது. அதுக்கப்புறம் இவனோட பொண்டாட்டி, ஸ்பான்சரோட பொண்டாட்டி, அவங்க பசங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தங்கமான மனசு தங்கச்சி. அதத்தான் நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறிய. நான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல வேணாமா, நீயே எல்லாத்தையும் நேர்ல பார்த்து தெரிஞ்சுப்பியா. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு தங்கச்சி, இந்த குருட்டு கிழவன வண்டி ஏற்றி கொண்டுட்டு சவுதி ஜெயில நிம்மதியா கால் மேல கால் போட்டு தூங்கணும். இதாமா கிழவன் வீடு. இறங்குவாமா தங்கச்சி. இவன் தான் நம்மளோட ஸ்பான்சர். பாபா அதே கதாமா. جيب الجواز. جواز باسبورت 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 கேக்குறாரு. روحي جوا. أب உள்ள வர சொல்றாரு. நேரா போய்ட்டு லெஃப்ட் போ. ليش حيرانة؟ تعالي تعالي. سميرة هذه الخدامة الجديدة. ايش اسمك؟ قولي لي ايش اسمك؟ يور نيم. نيم أشفدي. اسمها أشوتي. فاطمة فاطمة عندنا خدامة لأعمال المطبخ، أنت عليك باقي شغل البيت. أنت تربين الأولاد كمان. فاطمة هذه خدامة من البارية جديدة، أبغاش تعلمينها كل شغل البيت، فهمتي؟ دليها الغرفة وأعطيها عباية تلبسها. تعالي هذه غرفتي. ساري هذا حلو هلايكي، أنا شفت فيه فيلم هندي. غيري ساري مش مناسب هنا. جين ساري. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே பேரின்பமே ஆசை வந்து அட்ரஸ் அக்கா. இந்த Dress உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது இந்த ஊர் பொண்ணாவே மாறிட்ட. அஸ்வதி انت جميلة السينة سبيكي. فاطمة சொல்றது என்னன்னு உனக்கு புரியுதா? இங்க யார் பேசுறதுமே எனக்கு சரியா புரியல. பரவாயில்லை மெதுமெதுவா தெரிஞ்சிக்க. ஆரம்பத்துல நானும் இப்படி கஷ்டப்பட்டு வந்தா. உன்னை ஸ்பான்சர் பண்டாட்டி கூப்பிடுறா. ஃபர்ஸ்ட் டேல கொஞ்சம் சீக்கிரமா போ. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே. أشتي أشتي أنت كنت فين؟ come here. معلش حبيبتي معلش. لا تبكي ماما لا تبكي. معلش حبيبتي معلش. تعالي جوا. خلي عينيكي على بدر وخذيه غسليه بعدين نظفي البلاط. take him and wash then clean the floor understand. استعملي هذا الدواء بكرة يصير كلهم تمام. في ألم؟ pain؟ இப்போ குறஞ்சிருக்கு. من في البيت؟ house. من في؟ my house மேட்டூர். house. வீட்ல இருக்குறவங்க கேக்குறியா? father, mother, sister, brother. Inti mutasavija? Huh, Kalyanam? Huh? No. Kalyanam, my language? Your language, Kalyanam. My language, Manik. Your language, good. Osman speak. I study. Hadikena, na unku solli tharen. I teach Tamil well. Na urukku pombodhu unne kootittu poren. கேள்வி பட்டிருக்கியா? மேட்டூர் டேம் பத்தி இங்க இருக்கிற மாதிரி இல்ல, அங்க சுத்தி மலையா இருக்கும், ஃபுல்லா கிரீனா இருக்கும், ஃபுல் நிறைய மரங்க, ட்ரீஸ் ட்ரீஸ். 6 மாசம் நல்ல மழையா இருக்கும். மழையில நனைஞ்சிருக்கியா? ரெயின் ரெயின் ரெயின். அன்னா சக்கின் ஃபிஷ் அத்தில் பஹார் அபுயிரு ஹல் பஹார் மாயர்ஜா பத்யூமன் ஆவ் தலாதா. أنا ماما يكون واحد بالليل. أنا أسمع صوت أنوانجو بحر. பிரமாதம். நீங்க ரெண்டு பேரும் அவங்கவங்க பாஷையில பேசுறதை யாராவது பார்த்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இவ பேசுனது உனக்கு புரிஞ்சுதா? இவ ஊரு இந்தோனேஷியா. சுனாமி வந்து நாடு முழுக்க கொந்தளிச்சதுல இவ அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே காலி. சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து படிச்சதுனால இவ மட்டும் தப்பிச்சா. சும்மா உட்கார வச்சு இவளுக்கு யாராவது சோறு போடுவாங்களா? அதனால தான் இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க ஒரு அடிமை கிடைச்சிட்டா. இந்த போனை கையில வச்சுக்க. ராத்திரி மட்டும் ஆன் பண்ணா போதும். என்ன பகல்ல நீ காதுல போன் வச்சிருக்கிறத அந்த கிழவி பார்த்தான்னு வச்சுக்க, முதுகு பழுத்துரும். உங்க வீட்டுக்கு போன் நம்பரை கொடுத்துட்டு இந்த டைம்ல மட்டும் போன் பண்ண சொல்லு. அப்படி இல்லைன்னா வாங்குற சம்பளம் ரீசார்ஜுக்கே சரியா போயிடும். வரேன். هذا سليك. عثمان கட்டையில போறவன் இவனுக்கு பாச கயிறு விழ மாட்டேங்குது. عثمان எஸ் சவி சஃபா ரெடி பாபா. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நில்றா. யா அல்லாஹ். கிழவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் சொல்றான். வேற எதுவும் தெரியலனாலும் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பொண்ணை மட்டும் மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருவான். இடிக்கிறது கிள்றதுன்னு சேட்டை. கிழவனா இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆரம்பத்தில் ஃபாத்திமாவை கூட இப்படிதான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். قلت نظيف أرضيات كويس. اسمع يوم تكون هنا اتكلم عربي. ما في قرقر قرقر. سمعت يا عثمان؟ أشوتي أشوتي ندان كوبر رالنغا عثمان. يس ترجم لها ايش اقول لك. دايت مدام انت لازم تغسلين ستاير كلها. غسليها كويس. هذا توني يلا சுத்தமா துவைக்கணுமா. بعدين لما بدر يقوم اعطيه اكل. இவ பையனுக்கு அதான் வெடிக்கிற மாதிரி இருப்பானே, அவன் எந்திரிச்சதும் வாயில ஏதாவது திணிக்கணுமா. اسمعيني بالليل جايين ضيوف لازم تسوي لهم طعام فهمها. اكل هم هم. ராத்திரி விருந்துக்கு தடபுடலாம் செஞ்சு வைக்கணுமா. இப்போ ஃபார்ம் ஹவுஸ் போறது கூட நல்லா கொட்டிக்கிறதுக்காக தான். திரும்ப வரும்போது நீ என்ன சமைச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டே வருவாளுங்க. இந்த அப்படி இவளுங்களை மேய விட்டுட்டு திரும்ப கூப்பிட்டு வரேன். வாங்க வாங்க. يا ماري من نارك سوارا نارك سوارا برساما Dayung, 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 dayung sampan. Hey, nirthite. Why stop? Huh? எல்லாரும் போயிட்டாங்க. All go. You sing, sing. You sing. ஐயோ, நான் பாட மாட்டேன் பா. நான் no sing. You sing. Sing, 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 please. Sing. Ya, ya, ya. Mari, menarik suara. Narik suara bersama. Dayung, 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 dayung sampan. Lala, lala. அதுவரை நீ வேண்டுமே காதல் வரும் ஓர் நொடியை அறிந்தவன் இல்லையே கடவுளின் முகவரியை தெரிந்தவன் இல்லையே போதும் ஓயாத உன் கனவே அன்பே நான் இன்னும் இருக்கின்றேனே ஒரு போதும் அழியாத உன் நினைவில் இப்போதும் நான் இன்னும் இருக்கின்றேன் பிரிந்தால் இறப்பே நொடியெல்லாம் அருகில் வேண்டும் பிரியாமல் நீ வேண்டும். இனி யாரும் வேண்டாமே, நம்மை மரணம் தீண்டாதே. உன் காதலின் அன்பு ஒன்றிலே வாழ்வேன் என் உயிரே. காதல் வரும் ஓர் நொடியை அறிந்தவன் இல்லையே, கடவுளின் முகவரியை தெரிந்தவன் இல்லையே. மழை வைத்த மறுநொடியில் இலைகள் தோறுமே, காற்றடித்து முடிந்த பின்னும் வேர்கள் ஆடுமே. என் உள்ளம் அது போலே அடையினும் அது ஏனோ, நம் காதலின் அன்பு இரும்பையும் குறும்பாய் அசைக்குமே. காதல் வரும் ஒரு நொடியை அறிந்தவன் இல்லையே, கடவுளின் முகவரியை தெரிந்தவன் இல்லையே. என் நண்பனோட மச்சான் உஸ்மான் நாளைக்கு சவுதி போறான். போன உடனே விசா அனுப்புறதா சொல்லியிருக்கான். முதல்ல சின்ன வேலை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் லைசன்ஸ் எடுக்கணும். அங்கே ட்ரக்கு ஓட்டினா நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்கிறான். அங்கே 2-3 வருஷம் இருந்தால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பாவோட வைத்திய செலவு, பசங்களோட படிப்புன்னு அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்கு. இப்போது பத்தாததுக்கு உதாரித்தனமாக எங்கள் அப்பா வாங்கி வச்ச கடனும் என் மொத்த வீட்டு சுமையும் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுட்டேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என் வீட்டு பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனைன்னு எப்பவும் பிரித்து பேசாத. இது நம்ம வீட்டு பிரச்சனை. என்னதான் இருந்தாலும் ஒரு டீசென்டான ஹஸ்பண்டா தானே உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். என்னதான் டீசென்டான கணவனா இருந்தாலும் பொண்டாட்டி வேலைக்கு போனா மட்டும் பிடிக்காது. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் வேலைக்கு போறேன். அது மட்டும் வேண்டாம், நீ வேலைக்கு போக வேண்டாம். நான் கொண்டு வரத வச்சு நீ குடும்ப நடத்தின மட்டும் போ, சரியா முட்டைக்கண்ணி? இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட பிரச்சனையே. பழகினாலே கல்யாணம் பண்ணணும்னு வாழுங்க. நம்ம ஊர் பிடிக்காம தான் வெளியூருக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா நீ வேற துணைங்கிற. இங்கே பாரு, நீ இதுக்குள்ளே மூக்க நுழைக்காத. எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறது உங்களுக்கு தப்பா தெரியலையானா? உங்களே நம்பி ஊரில் உங்கள் குடும்பம் இருக்குல்ல? அவங்க ஊரில் தானே இருக்காங்க, இங்கே நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இங்க பாருமா தங்கச்சி, இந்த ஊர்ல கண்ணு காதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. நமக்கு வேண்டாத காரியத்தை பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். என்ன இந்த மாசம் உன்னோட சம்பளம் ஸ்பான்சர் என்கிட்ட கொடுத்தம்ச்சான். 600 ரியால் இருக்கு. 600 ரியாலா? என்கிட்ட சொன்னது வேறையாச்சு. சொன்னது 800 ரியால். 200 ரியால் என்னோட கமிஷன். அந்த ஃபாத்திமா பொண்ணு அடிக்கடி என் ரூமுக்கு வரல, அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன். அவளுக்கு கூலின்னு நினைக்காத, அவள் மேலே உள்ள பாசம். அந்த காசெல்லாம் இப்படி தானே சரி செய்ய முடியும்? எனக்கும் ஊரில் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணுமே. அப்போ இந்த காசை நானே ஊருக்கு அனுப்பி வச்சுட்டுமா? அம்மா சீக்கிரம் வா, லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா கிட்டே இருந்தான்னு பாரு. இல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து டியூ சீக்கிரமா கட்ட சொல்லி வந்திருக்கு. கண்ணியம்மா அஸ்வதி கிட்டே இருந்துன்னு நினைச்சேன். யாருன்னு பாரு. மா வேகமா வாமா, ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு. அக்காவா இருக்கும், எடு எடு. ஹலோ ஹலோ, இது அஸ்வதியோட வீடு தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் சவுதியில இருந்து பேசுறேன். எனக்கு அஸ்வதியை பத்தின சில விவரங்கள் தெரியணும். சவுதியில இருந்து. ஹலோ, யாருங்க பேசுறது? என் பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா? அவ ஏன் பேச மாட்டேங்கிறா? அஸ்வதியோட அம்மாவா நீங்க? ஆமாப்பா. அஸ்வதி இங்க இருந்து கடைசியா உங்களுக்கு எப்ப ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? ஈஸ்வரா, அவளுக்கு என்னப்பா ஆச்சு? என் பொண்ணு குரலை கேட்டு மாசம் 5-6 இருக்கும்பா. வாரம் தவறாம என் வீட்டுக்கும் அவ புருஷன் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாளேப்பா. 2 மாசம் தவறாம பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தா. இப்போ ஃபோனும் இல்ல, லெட்டரும் இல்ல. அவன் நம்பருக்கு போட்டா எப்ப பாரு கிடைக்கிறது இல்ல. என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? யாரு யாரு நீங்க? எனக்கு காசு பணம் ஒண்ணு வேண்டாம். என் பொண்ண பக்கத்துல வச்சு பார்த்தா போதும். ஹலோ. ஆ ரசாக், சொல்லுங்க. அப்படியா பேசுனீங்களா? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்படியா? இங்க நம்ம பத்திரிக்கையில வந்த நியூஸ் பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்களா? 5-6 மாசமா தான் பொண்ணோட விவரம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் கிட்ட என்ன என்னன்னு பேச சொல்றீங்க? எது எப்படியோ நாளைக்கு நான் பரைடா போறேன். ஸ்ட்ரெயிட்டா ஸ்பான்சரோட வீட்டுக்கே போய் நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆ, கிடைக்கிற விவரங்களை எனக்கு அப்பப்ப சொல்லுங்க. சண்டே நியூஸ்ல இதை போடலன்னா உனக்கு தலையை வெடிச்சிருமே. ஆ ரசாக், ஒரு 3 காலம் ஃபில்அப் பண்ற மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தா கொடுங்க. வரவேண்டிய விளம்பரம் வரல. நான் ஒரு சாதிக் பாஷா மேட்டர் சொன்னல, அதையும் போட்டுரு. சே, நான் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பத்திரிக்கைக்காரனே சாதிக் பாஷா நியூஸை போட பயப்படுறான். அதான் பெரியவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வந்தாச்சே. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? இனிமேல் கேம்ப்ல வச்சிருக்க முடியாது. இங்க இருந்து ஊருக்கு அனுப்பலாம்னா திருப்பி அனுப்ப வேணாம்னா உங்க பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன்? நல்லா பாருங்க, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கான். 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை இவன் ஒரே ஆளை சாப்பிட்டு எங்களெல்லாம் பட்டினி போடுறானே. உப்பும் புளியும் இல்லாமல் சாப்பிடவே வெறுப்பா இருக்கு. இது வெறும் சக்கையை திங்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்னை விட்டுட்டு ஒரேடியாக போயிட்டீங்கல்ல. ஒரு பிரியாணி வாங்கி தாங்கன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. ஒருத்தனை மதிக்க மாட்டேங்கிறான். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியாது ரசாக்கு. என் கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போ. போறப்ப சிகரெட்டுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு போ, புரிஞ்சுதா? ம். எங்க கிளம்பிட்டியா? இந்த கால்கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் டிபோர்டேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஏ, நான் ஊருக்கு போறதை பத்தி சொல்லல, பிரியாணிக்கு மறக்காம காசு கொடுத்துட்டு போன்னு சொல்ல வந்தேன். சரி. வர வெள்ளிக்கிழமை கேம்ப்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குண்ணே. கம்பெனி ஆள் இல்லாம வேற ஒருத்தனை பார்த்தா ஏன் வேலை போயிருனே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். பாஸ்போர்ட் இல்லாத ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்து நானா மேல இருந்து கீழே குதிக்க சொன்னேன். தெரியாம நடந்துருச்சு. ரசாக்கண்ணை எதுவும் செய்யலனா அவனத்துக்கு நாங்களே வெளியே போட்டுருவோம்ண்ணே. என்ன ரசாக்கண்ணனுக்கு வேஸ்ட் பொருள் அள்ளிட்டு போறதா வேலையா? வாங்கண்ண போலாம். ரசாக்கண்ணா என்னன்னா கைவிட்டு போறீங்க? நீங்க ஒரு 2 நாள் அவர் அங்கேயே தங்க வைங்க. அதுக்குள்ள அவருக்கு ஒரு வழி கிடைக்காமல போயிடும். هذه الخدامة أساءت لسمعتي. روح روح. ساكت. لوكي خارت مين عندي لاسم أنا يعرف أنا يجي من سفرة. لا تتكلم ولا كلمة. ما أبغي أسمع شيء من المليباري. أنت كمان خربان وكلهم خربانين وإلا أبلغ الشرطة. Get lost. அண்ணா, ஏதாவது துப்பு கிடைச்சதா? மரியாதை தெரியாதவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டாயா என்ன? திருடு போனது அவன் பணம், நகை தானே, குறைக்க தான் செய்வான். இவனோட நடவடிக்கைலாம் பார்க்கும்போது இங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏற்கனவே இங்கே வேலை செஞ்ச யாராவது ஒருத்தர் நம்ம கை கிடைச்சானா நமக்கு வேண்டியதெல்லாம் கறந்தலாம். கிடைச்சா என்ன, அந்த அஜித் மேனனுக்கு இன்னொரு கவர் ஸ்டோரி கிடைக்கும். ஓ பாக்கெட்டில் இருக்கிற பணமும் செலவாகும். அஜித்துக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக மட்டும் நான் இங்கே வந்து பார்க்கல வரதா. ஒருவேளை அஸ்வதி நிரபராதியாக இருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கான காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். الله ما يغفر لك اللي عملتيه. أنا أترك عشان أنت معنا من 10 سنين. أيوة. ما أبغي أشوفك هنا ثاني. روح من هنا ولا أسلمك للشرطة. اللي جوا ما تعطيني حتى موية. فاطمة، அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க அக்குல். نو فود بروبلم أكل. روحي ما هنا وإلا أنت في مشكلة. நான் தான் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே சொன்னேன்ல. நீங்க 2 பேரும் தான் கேட்கல. ஹலோ உஸ்மானா. ஹலோ தங்கச்சி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. இப்போ என்னோட கவலையெல்லாம் அந்த ஃபாத்திமா பொண்ணை பற்றி தான். அந்த ராட்சசனுங்க அவளை கொல்லாமல் விட மாட்டானுங்க. அதுக்குள்ளே அவளை நீ அங்கேருந்து தப்பிக்க வச்சிரு. அவளுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருவேன். அங்கேருந்து தப்பிக்க நீ தான் ஏதாவது உதவி செய்யணும். தப்பிச்சு போகணுமா? எப்படி எங்களால் முடியும்னா? இப்போ தப்பிச்சா யாருக்கும் தெரியாது. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். ப்ளீஸ்மா தங்கச்சி, கொஞ்சம் உதவி பண்ணு. உங்கள் ரூமில் ஏசி இருந்த இடத்துல பலகையை வச்சு தான் அடைச்சிருக்காங்க. அது வழியாக குதிச்சா பின்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். நான் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஃபாத்திமா கிட்ட ஃபோனை கூட, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ உஸ்மான். اتكلمي. يا لك الدليل. ليش عثمان اتصل امس بالليل؟ ما تحتاجين الجوال. انزل، ليش ما خبرتيني؟ كنت بطرش الدلاوين والله. خلاص اوكي، يلا لا تتأخري. يلا باي. அதான் நம்ம ராதாகிருஷ்ணன். ايش هذا؟ انت ما تعرفين يلا اكوي قدامي. اوف الظاهر هذه ما تبغى تتعلم لكن انا اللي بعلمك. வீட்டு வேலை ஒண்ணும் பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. அரபிங்க வீட்லலாம் எல்லா வேலைக்கும் மெஷின் இருக்கு. அதை ஆன் செஞ்சு ஆஃப் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை அவ்வளவுதான். ராதாகிருஷ்ணன் அண்ணாக்கு விசா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது நம்ம உஸ்மான் தான். அங்க அவன் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். வீட்லயே தங்க வச்சு சாப்பாடை போட்டு 800 ரியால் சம்பளம் தராங்க. 800 ரியாலுங்கிறது நம்ம நாட்டுல 10-15,000 ரூபாய் இருக்கும். சரின்னா சொல்லுங்க, நம்ம அஸ்வதிக்கு வேலை கேட்டு சொல்றேன். வேண்டாம் சுதீர், அந்நிய நாட்டுல ஏதோ ஒரு வீட்டுல 10 பாத்திரம் தைக்க நான் அவளை அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு என் பக்கத்திலேயே இருக்கட்டும். பரவாயில்லப்பா, நான் போறேன். இங்க உட்காந்து என்ன அழுதுட்டு இருக்கவா சொல்றீங்க? They were good. Good. Sleep. Sleep. Good night. Good night. ஓ பிடிவாதத்தால் தான் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேம்மா. ونظف البيت، أنا طالعة هلا. ஹலோ உஸ்மான், சொல்லுமா தங்கச்சி. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலடா. இனி நான் இங்க இருந்தேனா செத்து போயிடுவேன். இங்க வந்து 5 மாசம் ஆயிடுச்சு. ஊருக்கு காசு அனுப்பல, போன் கூட பண்ண முடியல. என்னை எப்படியாவது ஊருக்கு அனுப்பிடுங்க, என்னால தாங்க முடியல. சித்திரவதை பண்றாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும். இப்போ அங்க யாரும் இல்லையா? இல்ல, ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் ராத்திரி தானே வருவாங்க. சரி ஒண்ணு பண்ணு, அன்னைக்கு ஃபாத்திமா தப்பிச்ச மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சாயந்தரம் மசூதியில் நமாஸ் சத்தம் கேட்டதும் வெளியில் வந்துரு. இடது பக்கம் போய் வலது பக்கம் திரும்பினேன்னா அல்வாதான்னு ஒரு மளிகை கடை இருக்கும். நம்ம ஊர் ஆள் தான், பேர் அபுக்கா. அவர்கிட்ட நான் பேசிடுறேன். அவர் எப்படியாவது நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்துருவார். நான் இப்போ ரியாதில் இருக்கேன். யோசிக்க வேண்டாம், கேட்டு முன்னாடி தான் நீ எப்படியாவது போயாகணும். அங்கே நந்தி மாதிரி வாட்ச்மேன் நின்றுட்டு இருப்பான். அந்த ஆளு கண்ணில் மட்டும் பற்றாது. இந்த வாய்ப்பு மறுபடி கிடைக்காது, எப்படியாவது தப்பிச்சிரு. புரியுதா உஸ்மான் அண்ணா? ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது தப்பிச்சு வந்துரு. ليش انت جالس هنا؟ فين راحت الخدامه؟ ما يعرف ما يعرف. طلع السياره بسرعه. நீயும் சிகரெட் பிடிக்கிறியா? என்ன பண்றது ரவி, நமக்கு நேரம் சரியில்லைன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இந்தாங்க, ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கியா? இவர் முகமது பாஷா கட்டு பிரிக்கிற வரைக்கும் இவர் இங்க தான் தங்குவாரு. நீங்க உள்ள வாங்க, பார்த்து இவரை ஊருக்கு டிபோர்ட் பண்ணணும்னா போலீஸ் மூலமா ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். காலு வேற அடிபட்டிருக்கு, பாவாதான். பயங்கர பசி. இப்ப வர வேலையில தானே பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிட்டீங்க. என்னன்னே தெரியல, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒரு சிகரெட் அடிச்சா உடனே ஜீரணம் ஆயிடும். இங்க ஆஸ்திரே கிடைக்குமா? இது வேறையா? அந்தாலும் ஒரு அப்பாவி, கட்டின பொண்டாட்டியே இந்தாளுக்கு சோறு வடிச்சு கொட்ட முடியலன்னு போயிட்டா. அவ என்ன பண்ணுவா பாவம்? அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு கொண்டு வர வருமானத்துல தான் இவங்க 3 பேரும் சாப்பிட்டாகணும். இந்த நேரத்துல இந்த பெரியவர் ஊருக்கு போனா அவங்க சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டியதான். அதான் அனுப்ப வேண்டாங்கிறாங்க. நல்லா பார்த்தாவே தெரியுது. இங்க பாருங்க, உங்க மனிதாபிமானத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். ஆமா, இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதா? பிரச்சனையே வெளியில இருந்து வேற கொண்டு வரணுமா? வெளியால எங்க தங்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, வீசா இல்லாத ஆளை இங்க தங்க வைக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? பொண்டாட்டி சரினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியல, நான் எப்படி பாதிலே விட்டு வருவேன்? பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரதுக்குள்ள சீக்கிரம் உலைய வச்சிரு, இல்லைன்னா அவங்க சாப்பிட சோறு இருக்காது. ஹலோ, ஆ சொல்லு வரதா. ஆமா உஸ்மான், என்ன கண்டுபிடிச்சிட்டியா? எங்க? நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். என்னது இது? நான் உங்ககிட்ட ஆஸ்ட்ரே தானே கேட்டேன். செல்லம், நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ ஒன்று பண்ணு, 2 முட்டை எடுத்து அவருக்கு ஆம்லெட் போட்டு கொடு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல்ல, ஆம்லெட்டில் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போடு, அப்படியே பெப்பரும். கொஞ்சம் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு அடிக்கடி காஃபி குடிச்சே பழகிடுச்சு. நீங்கள் உஸ்மான் தானே? ஆமாம். அது 2-3 நாளாக உங்களை தேடி கண்டுபிடிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் யார்? என்ன விஷயம்? நீங்கள் புரேடாவில் ஒரு அரபி வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துருக்கீங்கல்ல? அது முன்னாடி. இப்போ நான் வேறு இடத்துல வேலை செய்கிறேன். பரவாயில்ல. ஆனால் அஸ்வதி இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அஸ்வதி? அப்படி யாரும் தெரியாது. நீ வேலை செஞ்ச அந்த அரபி வீட்டுக்கு ஊர்லேருந்து அஸ்வதியை கூப்பிட்டு வந்தது நீ தானே? ஓ, அந்த பொண்ணா? கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஊர்கார பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து உதவி பண்ண, நன்றி கேட்டவ இங்கே வந்து தின்னு கொழுப்பு எடுத்து போய் என்ன காரியம் பண்ணியிருக்கா துரோகி. அப்படின்னா பேப்பரை படித்து விவரத்தை தெரிஞ்சு வச்சுருக்க? ஆ, தெரியும். நேற்று நான் ஸ்பான்சர் வீட்டுக்கு போயிருந்தேன், உன்னையும் ரொம்ப அசிங்கமாக திட்டினாரு. நீ ஏன் அந்த வேலையை விட்டு நின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சரி, அந்த அரபிக்கார வீட்டிலேருந்து நகை பணத்தையெல்லாம் அஸ்வதி திருட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அது சரி, அந்த திருடியோட சேர்த்து என்னையும் கோத்து விடலான்னு பார்க்குறீங்களா? அவன் வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்கான், வந்துட்டாரு பெருசா கேட்க. உஸ்மான், அஸ்வதி பத்தின விவரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த பாவப்பட்ட பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாற்றணும் இல்லையா? காப்பாற்றணும்னு தான் ஊர்ல இருந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து வச்சேன். இனியும் காப்பாற்றணும்னா என் உயிர் தான் போகும், அது எனக்கு தேவையில்லாத வேலை. தம்பி, நான் அவளை திருட சொல்லல, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இதை பத்தி கேட்க அந்த பொண்ணுக்கு நீங்க யாரு? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா வரதா? என்னன்னு நீங்க பார்த்தாலே தெரியல அவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு. அவனுக்கு நிச்சயமா தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு. قطرة موية. هي قاعدة رياض. ايش؟ رياض؟ رياض. انت رايحة الرياض؟ رياض رياض. انت رايحة الرياض؟ رياض تعالي معنا. ليلى 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 ليلى. يلا ركبي السيارة. يلا بسرعة بسرعة. ليلى 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 ليلى. السيارة اليوم هذه الرياض. لا تخافي، اطلعي من السيارة، اطلعي. يلا يا حلوة. تعالي يا حلوة، ها؟ تعالي. تعالي. ليلى ليلى ليلى. اجلسي هناك. ليلى ليلى يا ليلى. يلا يلا شيل شيل هذا هنا، شيل فوق. لا تخافي، تعالي اجلسي هنا. اكلي. ايش عملت للحرمة؟ ليش خايفة؟ اي ما عملت شيء. اكلي اكلي اكلي. ليش خايفة؟ ما بناكلها. هي حلوة مرة وهي خايفة، كيف تكون لما ناكلها؟ استووا واعتدلوا يرحمني يرحمكم الله. الله أكبر، الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. போ எங்கயாவது போய் தப்பிச்சிரு, நிக்காத, போ. அவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி ஓடிடு. இப்படியே நேரா ஓடு, இங்க நிக்காத, போ. எங்கயாவது ஓடி போ, உன் மானத்தை காப்பாத்திக்கோ, போ. தப்பிச்சு போயிடு. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. ها؟ تسوي روحك تصلي؟ فين الحرمة؟ قل لي يا حيوان، قل لي فين وديته فين؟ قل لي يا كلب، قل لي فين وديته فين؟ قل لي يا حيوان، قل لي فين وديته؟ فين وديت الحرمة؟ قل لي. ما بتقدر تهرب عني من الصحراء، بلاقيها بلاقيها. بصير ليه بصير؟ ليه بصير؟ எங்க போய் படுத்து கிடக்குறானோ இந்த காட்டான். بسيط என்னாச்சுடா இப்படி கொடுமைப்படுத்திருக்காங்களே நீ மறுபடியும் தப்பிக்க பாத்தியா இங்கிருந்து தப்பிக்கிறது யமன்கிட்ட மாற்ற மாதிரி உனக்கே தெரியும்ல இங்க வந்துட்டா பாம்பு புத்துக்குள்ள கையை விட்ட மாதிரி 5 வருஷமா நான் இதே வேலைய தான் செஞ்சிட்டு இருந்தேன் எனக்கு போக போக பழகிடுச்சு உனக்கு அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கோ ஹாடுங்க கத்திக்கிட்டு இருக்கு பாரு போ போய் தீனி போடு நான் தப்பிச்சு போக நினைக்கலண்ணா பின்ன பரதண்ணா நீ என் கூட கொஞ்சம் வா அந்த பொண்ணு அவனுங்க கொன்னுடுவானுங்கண்ணா எந்த பொண்ணு சொல்ற நீ வா வண்டி என்ன சொல்ற நம்ம போலாம் வான்றல பாலைவனத்தில் எங்கடா போய் தேடுறது அவங்க கிட்ட அந்த பொண்ணு மாட்டி இருக்கும் இங்கிருந்தோ அந்த பொண்ணு விடு பசீர் போதும் பசீர் நாம திரும்பி போலாம் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம்ண்ணா தலைவலிட உன்னோட எனக்கு மதியத்துக்குள்ள போய் ஆகணும் அவ எங்க போய் தொலைஞ்சா என்ன அவன் கூட பிறந்தவளா தா வண்டி எடு நிறுத்து வரதுண்ணா வண்டி நிறுத்து பரதண்ணா சீக்கிரம் வா ஏய் பயப்படாத நான் தான் உன்னை நேற்று தப்பிக்க வச்சு போன்னு சொன்னனே அது நான் தான் இவர் எனக்கு அண்ணன் மாதிரி பரதண்ணா நேற்று ராத்திரி முழுக்க நீ அவங்க யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிகிட்டு இருந்தேன் கடவுள் காப்பாற்றிட்டார் அவங்க நிச்சயம் எப்படி தேடி வருவாங்க அந்த அரக்கனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சுப்போ பரதண்ணா உதவி பண்ணு உன் வண்டியில் கூப்பிட்டு போய் ரோட்டில் விடுங்க பரதண்ணா யோசிக்க நேரம் இல்லை அவங்க ஒரு ஏத்துக்கு தானே போகணும் ரசாக் சார் என்ன ஞாபகம் இருக்கா? ஆ, நீங்கள் யாருன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில் வாங்களேன். நான் அன்றைக்கி உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். எனக்கு அன்றைக்கே தெரியும். அஸ்வதி அன்றைக்கி என்னை பார்க்க வந்திருந்தா. பாத்தியா என்ன போட்டிருக்குன்னு பாரு. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். இவளோட கூட்டாளி நான் தானே அந்த ஸ்பான்சர் சொன்னான்னா என் கதை அப்பயே முடிஞ்சது. இவன் நம்ம நாட்டு பொண்ணுறா. இவளை நாமளே நம்பலாம் எப்படி? நான் நம்பினாலும் நம்பலனாலும் கேஸ் பேப்பரில் வந்துருச்சு. இனி இங்கே வாழ முடியுமா? ஏமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பிச்சு வந்ததும் அபுகா கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஆனால் இவன் அங்கே போல 8 மணிக்கு கடையை போட்டுற அபுகா 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாரு. இவ வருவான்னு. அது இருக்கட்டும், இவ தப்பிச்சு போய் 2 நாள் ஆகுது. எங்க போனா என்ன பண்ணிட்டு வந்தான்னு யாருக்கு என்ன தெரியும்? உங்ககிட்ட கதை கேட்க நான் வரல உஸ்மான். இவ்வளவு உங்ககிட்ட சேர்க்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மற்றதெல்லாம் எனக்கு வேணாம். இங்க பாருப்பா, நான் சவுதிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு வாட்டி கூட கிடைக்கலையே. இப்படி தப்பு தப்பா பேசினா என்கிட்ட உத வாங்குவ. இவ்வளவு வச்சு ஊரை சுத்தி ஆசையை தீர்த்துட்டு ஏன் தலையில கட்ட பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், வேற யாராவது இல்சமா இருப்பான், அவன் தலையில போய் கட்டு. என்னடா சொன்ன? அந்த நேரத்தில் நான் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்னை பற்றி மட்டும்தான் நினச்சேன். சில சமயம் நான் சுயநலமாக தான் நடந்திருக்கேன். அஸ்வதியை தப்பிக்க வச்சது நல்ல எண்ணத்தோடு தான். என் கூட இருந்த இந்தோனேஷியா பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். அதே மாதிரி இவளுக்கும் நல்லது செய்யலான்னு தான் நினச்சேன். இப்போ என்ன திடீர்னு மனசு மாறிட்டேன்? குற்ற உணர்ச்சியா? நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் அவளோட முகம் மனசுக்குள்ளே வந்து வந்து போகுது. எந்த சொந்தமும் இல்லாத நீங்கள் அவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஊர்க்காரனானா எந்த முயற்சியும் எடுக்காமல் போலீஸ்காரனுக்கு பயந்து பயந்து தான் இந்த ஊரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஊரில் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன்னா ஏதாவது முயற்சி பண்ணி அவளை கண்டுபிடிச்சிருங்க. அஸ்வதியை கூட்டி வந்த அந்த ட்ரக் டிரைவர் யார்? அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ரியாத்துக்கு வந்தா காப்பாத்தணும் சொல்றது இந்த பரதேசி தானா? அவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? கேக்குறல உயிரை வாங்குறான். இறங்கி போ. இங்கிருந்தே வேற வண்டி கிடைக்கும். புரைடோக்கோ வேற எங்கேயோ போய் தொலை. என்னால இவ்வளவுதான் முடியும். நேரத்து வீணாக்காத, இறங்க. ஏறி வா. சொல்றது கேக்குதுல, ஏறு. நீங்க போங்க. என்னது? ஒரு ராத்திரி முழுக்க பஸ்ர அவங்க கிட்ட உதவ வாங்குறது உன்னோட உயிரையும் மானத்தை காப்பாத்துறதுக்கு. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை வழியில விட்டுட்டேன்னா இப்படி உலக்க மாதிரி நிக்காத ஏறு. என்னன்னு சொல்ல முடியும்? புடிச்ச ரெண்டு பேரும் உள்ள தள்ளிடுவாங்க. சவுதி லா தெரியும்ல. எந்திரிச்சோக்கார உனக்கு இங்க இருக்க சட்டம்லாம் தெரியும்ல. சொந்த பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்க. எனக்கு தெரியும்ண்ணா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ரஹீம் இதை வீட்டில் கொடுத்துரு. அந்த பொண்ணை நான் யாருன்னு பார்த்ததே இல்லை. அவ ஒரு அப்பாவின்னு ரஹீம் தான் சொன்னான். பரதானா நல்லவன் தான், என்ன கொஞ்சம் கோவக்காரன். பேசி பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் தான் வேற எங்கேயோ போயிட்டானே. கடவுள் காப்பாற்றுவான். تعالي هنا اركب السيارة. அப்போ ஓகே, இது அடல்ட்ரியான கேஸு. ஆனால் இந்த நியூஸ் நமக்கு பத்தாது, இது எல்லா பத்திரிகையிலையும் வரும். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ரசாக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் இந்த கேஸுக்காக ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க. நாம் இன்னொரு ஆங்கிளில் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணணும். ஜெயிலுக்கு போய் முதல்ல அந்த பொண்ணு கூட பேசுங்க. அப்புறம் டிரைவர் உஸ்மான், அஸ்வதியோட ஸ்பான்சர், இப்படி எல்லாருக்கூடும் கலந்து பேசி ஒரு லைஃப் ஸ்கெட்சை ரெடி பண்ணுங்கள். ஊரில் இருக்கிற வறுமை, அந்த அரபியோட வீட்டில் பட்ட வேதனை, பாலைவனத்தில் அவப்பட்ட கஷ்டம், அப்படி எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து சும்மா குஜாலாவா ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கிளுகிழுப்பான கவுண்டன் ஸ்டோரி. என்ன ரசாக்? ரசாக் குஞ்சாண்டியூர்னு ஊர் பேரை போட்டு நீ எழுதும்போது இங்கே இருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடும். உயிரையும் மானத்தையும் பணையம் வச்சு ஒரு தமிழச்சி நடத்தின மரண போராட்டம்னு எழுதுனன்னு வச்சுக்க. ரசாக் கழுத்தில் டை கட்டிக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிக்கு எப்படா தெரியும் மக்களோட கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்கிற பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணா. அப்பெல்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷமாவது மனுஷனாக இருந்துப்பாரு. என் பேர் ரசாக். நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அரபிக்காரன் வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே கொண்டு வந்து அடைச்சது வரைக்கும் இங்கே இருக்கிற சட்டத்துக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது. நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஸ்பான்சர் உன் மேலே கொடுத்த கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது. அது பொய் கேஸுன்னு தானாகவே தள்ளுபடி ஆகிடும். நான் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விவரமாக பேசிட்டேன். பயப்படாத, நீ ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்ல. உன்னால் அவங்கக்கிட்ட பேச முடியாதுங்கிறதுனால நான் நிறைய பொய் சொல்லிட்டேன். அதை எந்த அளவுக்கு நம்பினாங்க தெரியாது. தண்டனை முடிஞ்சதும் நீ இந்தியாவுக்கு போயிடலாம். தைரியமாக இருங்க தோழி, நான் உன் கூடவே இருப்பேன். நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் என்ன? நீங்க எந்த அறிமுகத்தில் தோழரே அஸ்வதியை காப்பாற்றி நல்லது செய்ய நினைச்சிங்க? இதெல்லாம் நம்ம தமிழருக்கே உரிய பண்பாடு இல்லையா தோழரே? அதை மாற்ற முடியுமா? இந்தியாவில் உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியப்படுத்தணுமா? வேண்டாம், நான் போய் பார்க்கவோ எனக்காக காத்திருக்க யாருமே இல்லை. நீங்கள் எனக்காக எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களோட விசாவை உங்கள் ஸ்பான்சர் கேன்சல் பண்ணிட்டான். இனி டீபோர்ட்டேஷன் தான் வழி. யாரும் இதுக்கு முயற்சி பண்ணலன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் வாழ்க்கையை நீ ஜெயிலில் தான் கழிச்சாகணும். உனக்காக யாரும் காத்திருக்கலைனாலும் நீ கண்டிப்பா சொந்த மண்ணுக்கு தான போய் ஆகணும். எனக்கு அங்க எந்த சொந்தமும் இல்லன்னு தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு பாவப்பட்ட பொண்ணை தெருவுல விடக்கூடாதுன்னா நான் ஏன் கூட கூட்டிட்டு வந்தேன்? என்னாச்சு? விதியில சும்மா விடுச்சா? நீ வந்ததுல இருந்து பாலைவனத்துல தான வேலை பார்த்துட்டு இருக்க. எந்த செடி கொடியும் வளராதுன்னு நினைக்கிற இந்த வறண்ட பாலைவன மணலையும் எங்கேயாவது ஒரு சில செடி வளர்ந்துக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அந்த கொதிக்கிற பாலைவன மணலையும் ஒரு சின்ன செடி தோக்கடிச்சிடுதே தோழா. ஒரு சின்ன செடிக்கு அவ்வளோ வீரியம் இருக்கும்போது நாம் மனுஷங்க எவ்வளோ வெறி இருக்கணும். நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க ரசாக்கண்ணே? என்னாச்சு? டெய்லி எம்பசிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கமா இல்லையா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்க பாஸ்போர்ட்டை நீங்க புதுப்பிக்கணும்னு. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டீங்க. மற்றவங்க வேலைக்காகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை மறந்துட்டீங்க. இன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி, 2 நாள் லீவ் இல்ல. எதுக்கு என்னோட பாஸ்போர்ட்டை நீ அர்ஜென்ட்டா புதுப்பிக்கணும்னு சொல்ற? இப்பதான் ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. நீங்க அப்போ உள்ள இருந்தீங்க. என்ன விஷயம் வரதா? அங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க ரசாக்கண்ணே. திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியிலேயே இப்ப எப்படி நான் ஊருக்கு போவீங்க? தம்பி, என் இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீதான் செய்யணும். மசூதிக்காரங்கிட்ட பேசி அப்பா சமாதி இருக்கிற இடத்துலயே அம்மாவுக்கு சமாதி கிட்ட சொல்லு. அம்மாவோட அந்த கடைசி ஆசையை நாம நிறைவேற்றணும். சரி, கிளம்புங்க. நாங்க எல்லாரும் அம்மா ஆத்மா சாந்தியிலே வேண்டிக்கிறோம். அம்மாவுக்காக என்னால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். டிக்கெட் அவுட் பாஸும் நாம் தூக்கத்தில் நிறைய கெட்ட கனவுகள் காண்றோம். முழிக்கும்போது அதை மறந்துடும் இல்லையா? அதே மாதிரி நீ இங்கே பட்ட கஷ்டத்தையெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும். இங்கே நடந்ததையெல்லாம் இந்த பாலைவன பூமியிலேயே புதைச்சிட்டு தான் நீ விமானம் ஏறணும். இந்த பயணத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஆரம்பம். அப்படித்தானே தோழா? நான் கிளம்புறேன். ஹலோ, ஆமாம், அப்படியா? எந்த ஆஸ்பத்திரி? ஆ, இப்போ நான் உடனே வந்துடுறேன். பாலைவனத்தில் கிடைச்சிச்சு. இவர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயும் நான் பார்த்ததில்லை.